So for nama enna pandrom appadina next vandu so with hydroboration okay va so hydroboration abingirappa alkene vandu first eduthirukom adu kuda vandu paatho appadina bh3 okay bh3 twice b2h6 nothing but b2h6 okay eduthirukom appa adu kuda vandu react pandra mari irundhuchu appadina nammalku enna aguna ch3 ch2 ch2 bh2 kedaikum okay the bond vandha paatha double bond irukla adu break aayittu nammalku bh2 kedaikum so ipo again innor alkene molecule vandha idla introduce pandra maari irundhuchu appadina inda hydrogen irukla inda hydrogen ah replace pannittu nammalku vandha inda propyl group vandha inga add aagum again na innor molecule vandha add pandra ch3 ch double bond ch2 pandra maari irundhuchu appadina enoda innor hydrogen ayum b idla irukla போரான் ட்ரை ஹாலைட்லாம் இருக்கலாம் அதில் இருக்க இன்னொரு ஹைட்ரஜனையும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும் ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H2O2 கூட ட்ரீட் பண்ணுறேன் ஸோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் ஸோ ரெண்டு சைடு பிரேக் ஆகுமா CH3 CH2 CH2 OH 3 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் பி வந்து OH கிடைக்கும் ஓகே போரான் வந்து இங்க எவ்வளவு இருக்கு BH3 அதனால இங்க வந்து என்னவா இருக்கும்னா 3 டைம்ஸ் கிடைக்கும் புரிஞ்சுச்சா சோ இது வந்து ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த ரியாக்ஷனா ஓகே சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் இங்க என்ன இருக்கு H2O2 H2O2 போட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோம்னா நம்மளுக்கு என்னது ஆன்டி மார்கோனிக் ரூல் ஓகே ஸோ இப்போ ஆன்டி மார்கோனிக் ஆல்கஹால் இருக்கங்காட்டிக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது பிரைமரி ஆல்கஹால் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு H2O2 போடுறங்காட்டிக்கு ஆன்டி மார்கோனிக் ஆல்கஹால் பிரகாரம் இங்கே வந்து பிரைமரி ஆல்கஹால் வந்து ஃபார்ம் பண்ணுது ஓகேவா ஸோ இப்போ இந்த இது ஹைட்ரோபோரேஷன் எல்லாத்துக்கும் கிளியர் தானே நெக்ஸ்ட் போகலாமா ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைல் குரூப்ஸ் கூட கார்பனைல் குரூப் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஓகே இதுதான் நம்மளோட ரியேஜன்ட் ஓகேவா ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து என்னோட ரியேஜன்ட் ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துருக்க மாதிரி இருந்தால் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நிக்கல் எடுக்குமா ராணே நிக்கல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சோடியம் அமால்கம் ஓகே இதெல்லாம் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலி பேசிக் ரியாக்ஷன் யாம் வச்சுக்கோங்க ஸோ கார்பன் கூட வந்து ஓஹெச் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஆன் ஆக்சிடேஷன் இட் இஸ் கிவ்ஸ் என்ன கிடைக்கும் சி டபுள் பாண்ட் ஓ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபர்தர் ஆக்சிடேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா COOH ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இது ஓகேவா ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல போவோம் இதே வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருந்தால் இதை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா எய்தர் இட் இஸ் கீட்டோன் ஆர் ஆல்டிஹைடு ரெண்டுமே பாசிபிள் தான் சரிங்களா ஸோ இப்போ இந்த குரூப் கிடைக்கும் இதே வந்து ஃபர்தர் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டு ரிடக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓஹெச் கிடைக்கும் இப்போ இதுக்கு இன்பிட்டுவீன்ல வந்து பார்த்தோம்னா நம்மளோட சிஹெச் ஹைட்ரோகார்பன்ஸோட ஆக்சிடேஷன்ல இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ ரிடக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபர்தரா போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சிஹெச்ல வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகே இது வந்துதான் பேசிக்கான ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அதாவது ஸ்ட்ராங்கா வந்து நீங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்றோம் இது வந்து பார்த்தா மைல்டு தான் சரிங்களா ஸ்ட்ராங் கிடையாது அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெடியூஸ் பண்ணுது என்னன்னா கார்பனைல் குரூப்புக்கு இங்க கார்பனைல் இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் முன்னாடி வருது அவ்வளவுதான் சோ இப்ப எனக்கு வந்து சி டபுள் பாண்ட் இருக்க எந்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்தாலும் எதர் இட் இஸ் வந்து பார்த்தோம்னா CH3 CO CH3 எடுக்கிறேன் இல்லைன்னா வந்து பார்த்தா CH3 CHO எடுக்கிறேன் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்னது CH3 COO CH2 CH3 எஸ்டர் எஸ்டர் எடுக்கிற மாதிரி இதுல எது எடுத்தாலும் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ரெடியூஸ்டு டு
alcohols. Okay? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால ரெடியூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க என்ன வந்து சி டபுள் பாண்ட் ஓ இருக்கிற எந்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஓஹெச்ஆர் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அப்ப நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து இது வந்து ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா சிஹெச் சிஹெச்ஓ. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம்ல, ஆல்கீன்ஸ் படிக்கிறப்ப ஹைட்ரோகார்பன்ஸ் படிக்கிறப்ப என்ன பண்ணியிருந்திருப்போம், டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கல் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கீன்ல இருந்து ஆல்கென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்ப இங்க வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச். இந்த டபுள் பாண்ட் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, வெறும் ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷன் குரூப்பை மட்டும் மாத்தும். சரிங்களா? இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மெயினான இந்த ரியேஷன் வந்து மெயினான கான்செப்ட். ஏன்னா டபுள் பாண்ட் இருந்து உங்களோட ஏ வந்து பார்த்தோம்னா ரியாக்ட் ஆயிட்டு பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்துச்சுன்னா என்ன ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து சிசி பாண்ட வந்து என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. ஓகே, நாட் ரெடியூஸ் சிசி பாண்ட்ஸ். ஓகேங்களா? சிசி பாண்ட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரியேஜன்ஸ் வந்து ரானே நிக்கல் அந்த மாதிரி எடுத்துருக்கணும், ஸ்ட்ராங்கா வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஓகே, சோ இது வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட ரியேஜன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னொரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஆக்சி மெர்குரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ஆக்சி மெர்குரேஷன் அண்ட் டி மெர்குரேஷன், அதாவது என்ன அப்படின்னா ஆக்சி மெர்குரேஷன் அப்படின்னா என்னன்னா மெர்குரி டிமெர்குரேஷன் அப்படின்னா மெர்குரியில இருந்து வெளியே வர்றது. சரிங்களா? சோ இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் டூ. ஓகே, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஓஓ டுவைஸ் ஹெச்ஜி. இது கூட வந்து ஆட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் டிஹெச்எஃப் ஆட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் பாத்துக்கோங்க. இது வந்து இது மார்கோனிகா ப்ரூல் தான், இதுவும் ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து கிளைகாலோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளைகால் கிளைகால் அப்படின்னா சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் டூ ஓஹெச். ஓகே, சோ இப்ப கிளைகாலோட இது பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கீன் எடுத்துட்டு சிஹெச் டூ சிஹெச் டூ எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேமன் ஓஃபோ இல்ல வந்து என்ன அப்படின்னா ஆல்கலைன் அதாவது ஓஹெச் போறோம். சரியா? ஆல்கலைன் கேமன் ஓஃபோ எடுக்கிறோம், எடுத்து ஆக்சிடைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து ஆல்கலைன் எடுக்கிற மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஓஹெச் வந்து எங்கிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓஹெச் வந்து நிறைய எடுத்திருக்கோம், அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, எல்லா இடத்துலயும் ஓஹெச் வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து கிளைகால் ப்ரிப்பரேஷனான மெத்தட். அடுத்து கிளிசரால் ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியல என்னது சப்பாலிபிகேஷன் ரியாக்ஷன், சோப்பாதல் வினை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து கிளிசரால் ப்ரிப்பேர் பண்றதுக்கான மெத்தட். ஓ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் டூ ஃபோர்டீன் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுப்போம் நம்ம. சரிங்களா? ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
higher fatty acids அப்படினு சொல்லு ஃபேட்டி அமிலங்கள் இருக்குல அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பு அமிலங்கள் ஹையர் அதிக கொழுப்பு அமிலங்கள் வந்து உயர் கொழுப்பு அமிலங்கள் எடுத்து ஓகே உயர் கொழுப்பு அமிலங்கள் வந்து எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம் சோ பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் ஓஹெச் சிஹெச் டூ ஓஹெச் திஸ் இஸ் நத்திங் பட் உங்களோட கிளிசரால் ஓகே இது வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் தயாரிப்பு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாமே தயாரிப்பு முறைகள் ஸோ இப்போ இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீன்ஸ் இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அடுத்தது மெயினான ஒரு கான்செப்ட் இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா என்னது ஃபெர்மெண்டேஷன் நம்ம அதிக அளவில் ஆல்கஹால் எங்க இது பண்றாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் இது வந்து மெயினான மெத்தடு C12H22O11 இதை வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோலிசிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்டேஸ் ஓகே இன்வெர்டேஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் C6H12O6 + C6H12O6 குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும் ஓகே குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும் ஸோ இப்போ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைமேஸ் சைமேஸ் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 C2H5OH இது வந்து கிடைக்கும் ஓகே இது தவிர நம்ம ஸ்டார்ச்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஓகே ஸ்டார்ச்ல இருந்து பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸ் வரும் ஓகே இடையில அப்ப மால்டேஸ் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் வரும் அதுக்கப்புறம் சைமேஸ் வந்து எகைன் வந்து நம்ம இது பண்ணி கொடுப்போம் ஓகேவா இது அடுத்த மெத்தட் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு ஜஸ்ட் உங்களோட நம்ம என்ன பண்றோம் நொதித்தல் வினைகள் வந்து பண்றோம் இன்வெர்டேஸ்ங்கிற என்ன இன்வெர்டேஸ் அப்படிங்கிறது என்னது ஈஸ்ட் ஸோ இப்போ இந்த உங்களோட ரியாக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டேஸ் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டா ஃபிராக்மெண்ட் ஆகுது ரெண்டா பிரியுது குளுக்கோஸ் ஆகும் ஃப்ரக்டோஸ் ஆகும் பிரியுது அதே வந்து ஃபர்தரா வந்து சைன்வேஸ் கூட ட்ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது இட்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால் எத்தனால் ப்ரிப்பேர் பண்றதுக்கான சரிங்களா கேள்வி வந்து நான் பார்த்தது என்னன்னா எத்தனால் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு மெத்தட் மெயினான மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது என்னது எத்தனால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்பிரிட் ஓகே ஸ்பிரிட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து எத்தனால் ஏன் வச்சுக்கோங்க ஸோ அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படிங்கிறதும் எத்தனால் தான் 100% பியூர் எத்தனால் வந்து அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நேம் எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் க்வெஸ்சன்ஸ்ல அதிகமாக வரும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இதுக்கு வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் ஓகே குளுக்கோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப அதோட ரியேஜெண்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம் ரியேஜெண்ட் என்னது HClO anhydrous ஓகே anhydrous zinc chloride இதுதான் வந்து ரியேஜெண்ட் ஓகேவா குளுக்கோஸ் டெஸ்டுக்கான ரியேஜெண்ட் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பிரைமரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் ஸோ இப்போ பிரைமரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு என்னது ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்திருக்கோம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சர்ல எடுக்கிறோம் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ரியாக்ஷனே கிடையாது சரிங்களா இது செகண்டரி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் CH3CH3CL ஓகேவா ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா டெர்பிடிட்டி அப்படின்னா கலங்கல் தன்மை என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அது வந்து சொல்யூஷன் வந்து கலங்குற மாதிரி இருக்கும் 5 to 10 minutes வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதே வந்து டெர்ஷரியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டெர்ஷரி குளோரைடு வந்து ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் இமீடியட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும் ஏதாவது டவுட் இருக்கா ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்ல எல்லாருமே சைலண்டாவே இருக்கீங்களே ஏன் ஏதாவது புரியலையா எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குல்ல நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம்ல
Yes, ma'am. Okay. So, padatha vandu patho abdina Victor Mayer. So, padatha vandu patho abdina Victor Mayer. Victor Mayer abdingadhu neenga vandu romba thadava padicha oru test dhaan. Correct ah? Victor Mayer vandu clear ave ungalku vandu patho abdina padichirukingala. So, padala enna enna pannuvinga first edutha edhu kuda treat pannanum. So, Victor Mayer pandra maari irundhuchna step by step process dhaan. Enna pannuvom first edutha PI2. Okay. First on the PI2 could react panu, other copper on the path of dinner, second one the AgNO3, silver nitrate could react panu, other kadata the one the path of na, HNO2. Okay, HNO2, either very could react panu. So either enna of din path of dinner, Namlodi Ella compound to one the path of na, in a Namloda primary, secondary, tertiary, moon may one the first reaction to answer panido. Seria, second reaction of நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் ஆன்சர் பண்ணிடும் அயோடின் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நைட்ரஜன் வந்து இந்த நைட்ரேட் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அடுத்து இந்த நைட்ரேட் கிடைக்குதுல இந்த நைட்ரேட் வந்து ஃபர்தரா ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சைன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் சோ இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படினா பிரைமரி ஆல்கஹால் வந்து என்ன ஆகும் அப்படினா CH3 C டபுள் பாண்ட் NOH ஓகே NO2 சரியா சோ இப்போ இத என்ன பண்ணி கொடுக்கும் அப்படினா சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல NOH வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கு இது ஃபர்தரா KOH கூட ட்ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் CH3 C டபுள் பாண்ட் N NO2 நமக்கு என்ன கிடைக்கும் salt கிடைக்கும் சோ இட்ஸ் நதிங் பட் உங்களோட salt சோ இப்ப இந்த salt வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கும் sorry red கலர்ல இருக்கும் ஓகே red கலர்ல இருக்கும் சோ இப்போ இந்த ரியாக்ஷன் அப்ப வந்து பார்த்தா இது எது வரைக்கும் இருக்கு KOH வரைக்கும் ட்ரீட் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இப்போ அடுத்து வந்து செகண்டரி ஆல்கஹால் அப்படிங்கறப்ப நம்ம எதிர நின்றோம் CH3 C NO CH3 NO2 இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்தர் ரியாக்ஷன் கிடையாது this is a blue complex ஓகே ப்ளூ கலர் வந்து சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளோட டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்ட் வரைக்கும் தான் இருக்கு HONO கூட நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்றது கிடையாது என்ன ஆகும் CH3 CCH3 CH3 NO2 ஸோ இப்போ இதோட ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் கிடையாது ஓகே இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது பரவாயில்லை இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஏன் வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்றேன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா அந்த ரிசல்ட்ல வந்து என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு ஸோ கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏ காம்பவுண்ட் வந்து நம்ம நம்மளோட விக்டர் மேயர் டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா HNO கூட HNO2 கூட ரியாக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா HNO2 கூட வந்து ரியாக்ட் பண்ணி ப்ளூ கலர் கிடைக்குது அப்படின்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் புரிஞ்சா சோ இப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்டிஸ் ப்ராப்பர்டிஸ் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல OH வந்துருச்சு சரிங்களா அப்ப OH வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் சோ இப்ப OH வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு சரிங்களா சோ இப்ப இந்த இடத்துல என்ன வாங்குங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்காட்டிக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குது சரியா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ற ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் இந்த இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து என்னது நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு அது என்ன பண்ணும்னா அடுத்த கார்பன்ல இருக்கிற ஓகே அடுத்த
OH2 இருக்குல்ல அது கிட்ட இருக்க ஹைட்ரஜன் கூட ஒரு டெம்பரரி பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இத வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சோ அப்ப நம்மளோட மெல்டிங் பாயிண்ட் ஆகட்டும் இல்ல பாயிலிங் பாயிண்ட் ஆகட்டும் இது ரெண்டும் என்னது சோ அப்ப நம்மளோட மெல்டிங் பாயிண்ட் இல்ல சோ பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் பாண்ட வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிங்களா இந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா ஆல்ரெடி லிக்விட்ல இருக்குல்ல சோ லிக்விட் அதாவது திரவ நிலையில இருக்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குங்காட்டிக்கு ஆல்ரெடி இருக்கிற பாண்ட்ஸ் பிரேக் பண்றது கூட ஃபர்தரா இதுக்கும் வந்து நான் எனர்ஜி கொடுக்கணும் சரிங்களா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் பண்றப்போ எனர்ஜி கொடுக்கணும் அப்ப எனர்ஜி கொடுக்குறங்காட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும் ஓகே Due to hydrogen bonding. Hydrogen bonding நால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட boiling point வந்து ரொம்ப ஹையா இருக்கு சரிங்களா சோ இப்ப மத்தபடி இது வந்து லிக்விட்ஸா தான் இருக்கும் சோ ஹையர் வந்து மெம்பரேன்ஸ் போறப்ப வந்து பார்த்தோம்னா செயினோட ஹைட்ரோகார்பனோட செயின் லென்த் அதிகமாகிற இடத்துல எல்லாமே வேக்ஸி சாலிட்ஸ் வந்துடும் ஓகே அதனால இது வேக்ஸி சாலிட்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஓகே சோ இப்ப இதுல என்ன அப்படின்னா ஐசோமெரிக் ஆல்கஹால்ஸ் ஓகே ஐசோமெரிக் ஆல்கஹால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரியா இருந்துச்சு அப்படின்னா சோ பிரைமரிக்கு வந்து பார்த்தோம் ஐசோமெரிக் எடுக்கிறப்ப பிரைமரிக்கு வந்து அதிகமாகவும் டெர்ஷியரிக்கு கம்மியாகவும் இருக்கு ஏன் காரணம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல என்னது சிம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும்ல நம்மளோட ஸ்டெரிக்கல் ஷேப்ல வந்துடும் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாகும் ஓகே சர்ஃபேஸ் ஏரியா கம்மி ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் கம்மி ஆயிடும் ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு ஆப்வியஸ்லி இது ஓஹெச் இருக்குங்காட்டிக்கு இது வந்து வாட்டர் சால்வர் சோ நீர்ல வந்து கரையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஹெச் இருக்கு வாட்டர்ல என்ன இருக்கும் H2O HOH வந்து எழுதுமல்ல சோ இந்த ஓஹெச் இருக்குங்காட்டிக்கு இதுலயும் ஓஹெச் இருக்குங்காட்டிக்கு இது வந்து வாட்டர்ல வந்து கரை சரிங்களா இது ஹையர்ல போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயினோட லென்த் அதிகமா எல்லா இடத்துலயும் வச்சுக்கோங்க செயினோட லென்த் எங்கெல்லாம் அதிகமாகுதோ அங்க எல்லாமே சாலிடிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புள்ளி என்னது நான் போலாரா இருக்கும் சரிங்களா முனைவுத்தன்மை அற்றதா இருக்கும் செயின் லென்த் அதிகமாச்சுன்னா முனைவுத்தன்மை வந்து குறைஞ்சிடும் அதனால அது வந்து நீர்ல கரையறத வந்து கம்மியாயிருக்கும் சோ உங்களுக்கு சாலபிலிட்டியோட ஆர்டர் கேட்கிறாங்க கொஸ்டின்ல வந்து சாலபிலிட்டியோட ஆர்டர் கேட்கிறாங்க அப்படின்னா செயினோட லென்த மெயினா பாத்துக்கோங்க ஓகே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தா கரையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இத போக வேண்டாம் சரிங்களா செயினோட லென்த் சோ கார்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 கார்பன் இருக்கு அப்படின்னா அது வந்து நீர்ல வந்து கம்மியா தான் கரையும் எதை விட C1 விட இது கம்மியா தான் கரையும் ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் போலாரா இருக்கும் செயின் அதிகமாக அதிகமாக பொலாரிட்டி வந்து அங்க முனைவுத்தன்மை வந்து குறைஞ்சிடும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதுலதான் வந்து பார்த்தோம்னா எழுதணும் ஓகே சோ பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ்ல நம்ம இதுதான் இது பண்ணிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் சோ இப்ப கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் அப்படிங்கிறது ஆல்கஹால் லெசன் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கும் சோ கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் வந்து நீங்க மெயினாவே பார்த்துக்கணும் ஆல்கஹால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா CH3OH எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் சோ இப்ப இதை வந்து நான் பிரேக் பிரிச்சு பாக்குற மாதிரி இருந்தா எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்னு இதனோட ரியாக்ஷன் ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகுற ரியாக்ஷன் ரெண்டாவது ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகுற ரியாக்ஷன் ரெண்டாவது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இன்வால்வ் ஆகுற ரியாக்ஷன்ஸ் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆல்கைல் இன்வால்வ் ஆகுற ரியாக்ஷன்ஸ் சோ மூணு விதமா என்னால ரியாக்ஷன்ஸ் எழுத முடியும் இருக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ்க்கு மட்டும் இல்ல பீனாலுக்கும் இதே மாதிரிதான் வரும் சரிங்களா சோ இந்த மாதிரி மூணு விதமா நான் எழுத முடியும் ஓகேங்களா சரி அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசிடிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரியா சோ இப்ப இதை வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றோம் ஓஹெச் ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம் H+ அயான்ஸ் மட்டும்
கொடுக்கக்கூடிய வினைகள் வந்து இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வினைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் தன்மை, அமிலத்தன்மை இருக்கு. இதுக்கு வந்து ஹெச் பிளஸ் வந்து வெளியே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குங்காட்டிக்கு இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் நேச்சர் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் அமிலத்தன்மை வந்து இருக்கு. ஏன்னா ஹெச் பிளஸ் அயான்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம், அமிலத்தன்மை இருக்குன்னு சொல்லுவோமா, அது மாதிரி. அப்ப வந்து பார்த்தோம்னா வாட்டரை விட ஈவந்தோ இதுக்கு கம்மியா இருக்கும். ஓகே, வாட்டரை விட கம்மியா இருந்தாலும் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கு. ஸோ இப்ப அந்த ஆர்ஓ ஹெச் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கூட ரியாக்ட் பண்ணிட்டு ஆர்ஓ என்ஏ அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அதாவது ஹெச் டு கேஸ் வந்து லிபரேட் பண்றதுக்கான ஒரு ரியாக்ஷன் வந்து இது பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இதனோட ஆர்டர் வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. ஏன்னா டெர்ஷரியில வந்து ஹைட்ரஜன் கிடையாது. பிரைமரியில நம்ம என்னன்னு பார்த்தோம், ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோம், இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோம், இதுல வந்து ஹைட்ரஜனே கிடையாது. ஸோ அதனால இந்த ஆர்டர்ல அமிலத்தன்மை வந்து இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்ப இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதனோட ரியாக்ஷன் வந்து அடுத்த ரியாக்ஷன் வந்து ஆர்ஓஹெச் ஆல்கஹால்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் வினால் ரியேஜன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஓ எம்ஜிபிஆர் கிடைச்சு பிளஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் ஃபோர் கிடைக்கும். ஓகே, சிஹெச் ஆர் வந்து இங்க வந்துச்சு இல்ல, ஸோ சிஹெச் ஃபோர் கிடைக்கும். அதாவது மீத்தேன் ஃபார்ம் பண்ணிக்கொடு, இங்க வந்து சிஹெச் த்ரீ எடுத்துருக்கல, அது வந்து மீத்தேனா கன்வெர்ட் ஆகும். அதனாலதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்கஹாலை வந்து சால்வெண்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, சால்வெண்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அசிடிக் ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதை வெளியே கொடுக்குறங்காட்டிக்கு இங்க என்ன பண்ணும், ஹைட்ரோ கார்பன் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும், மீத்தேன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகிடும். அதனால ஆல்கஹால் கூட இது ரியாக்ஷன் தான் நடக்கும். சரிங்களா, அதை வந்து சால்வெண்டா யூஸ் பண்ண முடியாது, ஆல்கஹால் இஸ் சால்வெண்ட் பட் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு அடுத்தது ஆர்ஓஹெச் ஆர் த சிஓசிஎல் ஆசிட் குளோரைட் கூட வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வினை பார்த்திருப்பீங்கல்ல, அதனோட ரியாக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஹெச் வந்து இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன். ஓஹெச் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. ஓஹெச் வந்து என்ன சார்ஜ், மைனஸ். ஸோ சிஎல் மைனஸ், என்ஹெச் டூ மைனஸ், இது எல்லாமே இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் ரீப்ளேஸ் பண்ணும். எங்கெல்லாம் வந்து ஆர் ஓஹெச் இருக்குதுன்னா அப்படின்னா அது வந்து ரியாக்ட் ஆகிட்டு என்ன பண்ணி கொடுக்கும், ஆர் சிஎல் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அப்போ சிஎல் இருக்க ஏதாவது ஒரு இது வந்து நான் எடுக்கணும், என்ன பண்ணலாம், ஹெச்பிஆர் எடுக்கலாம், இல்லை பிசிஎல் ஃபைவ் எடுக்கலாம், பிசிஎல் த்ரீ எடுக்கலாம், எஸ்ஓசிஎல் டூ எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஆர்ஓஹெச் வந்து ஆர்சிஎல் கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி அமீன்ஸ் வருது, ஆர்ஓஹெச் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அமோனியா கூட எனக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆர் என் ஹெச் டூ. ஓகே, அமீன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இதனோட ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இது மிச்ச கிளாஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா?